அகிலம் எல்லாம் புகழோ மகிமையுள்ள மயில் ரங்கத்தில் சிவாலயம் பிரதிட்டை செய்த சிறப்பினை சொல்லி முடியாது சொல்லியே மாளாது இருப்பினும் நான் சொல்லுகின்றேன் சொல்லியே மாளாது இருப்பினும் நான் சொல்லுகின்றேன் அந்த ஈசன் சிவன் தாளினை பற்றியே பணிந்து வராக விநாயகனே உன் கிருபையுடனே வந்தெனக்கு அருள் செய்வா நீ கணநாதா அகிலம் போன்றும் குணநாதா சக்தி வடிவேலவனே உன் பாதங்களை சரணடைந்தேன் சதுர்முகன்னார் தேவியரே சரஸ்வதியே தாயேயே சந்ததியர் தேவிகள் எந்தன் வாக்கினிலே வர வேண்டும் வந்து எங்கள் குடும்பங்களை காத்தருள வேண்டும் அநேக பெரியவர்கள் ஊரினிலே வாய்ந்த போது சிவசங்கரனுக்கென்று ஓர் ஆலயமே இல்லை ஆதியிலே அப்பாவையர் செய்த பூஜை பலத்தால் அழியாத சிவதர்மம் மனதினிலே நினைத்தார் ஆலயத்தை கட்டுகின்றேன் என்று அவர் சொல்லி அரைக்காசு அந்நியரிடம் யாசிக்கவே இல்லை அளவில்லா செல்வத்தினை அள்ளி அள்ளி கொட்டியே ஆலயம் கட்டுகின்றேன் என்று அவர் சொல்ல பூர்வ ஜென்ம பலத்தினாலே சுபதினம் ஒன்றினில் புண்ணியமாகவே சிவலோகம் சென்றடைந்தார் பிதாவுடைய காரியத்தை நடத்தி முடித்த வெம்பையர் ஈசன் அருளால் திருப்பணியை துவக்கி திருக்கோவில் கட்டவே தீர்மானமும் செய்தார் திருக்கோவில் கட்டவே தீர்மானமும் செய்தார் மாயாண்டி பிள்ளை என்னும் தப்பதியை வரவழைத்து மலை போலே பாராம் கற்களையும் கொண்டு வந்து மண்டபம் முதலான பிரகாரங்கள் கட்டி கோபுரங்கள் முதலான ஸ்தூபிகளும் கட்டி வினோதமாகவே விநாயகர் மண்டபம் சக்தி வடிவேலனுக்கோ தனியா ஓர் சன்னதி நாகரிகமாகவே நடன சபையும் கட்டி நடராஜ சிவகாமி சோமமூர்த்தியுடனே சோமாஸ்கந்தர் முதலான விக்கிரகங்கள் உடனே சீக்கிரத்தில் சிவலா சிவாலயத்தை சிறப்புடனே கட்டி சித்திர வேலைக்காரரை சீக்கிரமாக அழைத்து சிங்காரமாகவே சித்திர வேலைகள் அமைத்து அநேக ஆபரணங்கள் அம்பிகைக்கு சாத்தி கைப்பாதம் கால்பாதம் தலைக்கும் கிரீடத்துடனே அதற்கு செய்தார் போல அப்பாவையர் தானே 500 ரூபாய்க்கு காசு மாலை சாத்தி அபிஷேகம் நைவேத்திய மானியங்கள் ஏற்று பக்தியுடனே புரோகிதர்களையும் அழைத்து பரமசிவன் அபிஷேகம் தினமுமே பாரும் என்றார் பரமசிவன் அபிஷேகம் தினமுமே பாரும் என்றார் பிரபவருஷம் வைகாசி மாதம் 25ஆம் தேதி அற்புதம்மா சிவனாருக்கு முகூர்த்தமும் குறித்தார் அநேக பிராமணர்களை அன்புடனே அழைத்து சாமவேதம் முதலான சதுர்வேதம் முழங்க சங்கரரும் பார்வதியும் சன்னதிகள் அடையவே கோலாகலமாகவே கும்பாபிஷேகம் செய்ய கோடி கோடி ஜனங்களும் கொண்டாடி மகிழவே சுபமாகவே சமாராதனை செய்து கோசு மல்லி உப்பேறி கூட்டுக்கள் உடனே சன்னரிசி அன்னமும் சாம்பாரும் ரசமும் பொன் போல சிறுபருப்பு புத்தூருக்கு நெய்யும் வறுவலுடன் மோர் குழம்பும் பிட்லையுடனே சேர்த்து
குஞ்சாலாடு பதிர்பேடி சோமாசி உடனே பக்ஷண வகைகள் தன்னை விதவிதமாய் பரிமாறி சுவையான சித்திரான்னங்கள் இலையினிலே போட்டு ஏழடுக்கு தயிரும் எலுமிச்சங்காயும் உப்பிஞ்சி புளியிஞ்சி வரிசையாயிட்டு பாங்கான சாப்பாடு பந்தியுடன் நடக்க அனைவருமே சாப்பிட்டு ஆனந்தம் அடைந்தனரே அனைவருமே சாப்பிட்டு ஆனந்தம் அடைந்தனரே விதவிதமாய் புஷ்பங்கள் அலங்காரம் செய்து வீசவே விசிறியும் வெண்சாமரமும் சகலருக்கும் தாம்பூலம் கோடானு கோடி திரவியங்கள் கொட்டி தட்சணைகள் கொடுத்து சங்கரரும் சங்கரியும் ரிஷவ வாகனம் ஏறி சிங்காரமாகவே தெருவீதியில் வரவேன் அண்டையில் இருபுறமும் யானைகள் வரவே வேதம் கற்ற பிராமணர்கள் வேதங்கள் ஓதவே கற்கண்டு திராட்சை பழம் அள்ளி அள்ளி கொடுக்க பூலோக கைலாசம் ஆயிற்று மயில் ரங்கம் கற்கண்டு திராட்சை பழம் அள்ளி அள்ளி கொடுக்க பூலோக கைலாசம் ஆயிற்று மயில் ரங்கம் தம்பதிகள் இருவரும் பக்தியுடனே மகாதேவன் பாதத்தினை வணங்கி நமஸ்கரிக்க பஞ்சாட்சர ஜீபம் இல்லாத பேருக்கு பக்தியுடன் ஜப பூஜை ஜபங்கள் உண்டாச்சு காயத்ரி ஜபங்கள் ஜபிக்காத பேருக்கும் காலம் பூரா பிரகஜனனம் ஜபங்கள் உண்டாச்சு வேம்பையர் செய்ததோர் வைபவத்தினாலே மயூரநாத சுவாமியின் மகிமையினாலே மங்களாம்பாளுடைய திருவருளாலே அளவில்லா திரவியங்களை அள்ளி அள்ளி கொட்டி அழகாக சிவனுக்கோர் ஆலயத்தை கட்டி அனைவருக்கும் சிவனருளை அள்ளி அள்ளி கொடுத்தார் அனைவருக்கும் சிவனருளை அள்ளி அள்ளி கொடுத்தார் அப்பாவையர் அள்ளி அள்ளியே கொடுத்தார் அப்பாவையர் அள்ளி அள்ளியே கொடுத்தார் அகிலம் எல்லாம் புகழும் மகிமையுள்ள மயில்ரங்கத்தில் சிவாலயம் பிரதிஷ்டை செய்த சிறப்பினை சொல்லி முடியாது சிவா திருச்சிற்றம்பலம்.